இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மிகவும் அருமையான ஒரு வாசகம். அப்பா பிள்ளைகளுக்கான உறவு, தந்தையினுடைய பேரன்பு எப்படிப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் விளக்குகின்ற ஒரு அருமையான வாசகம். ஊதாரி மைந்தன் என்று சொல்வதை விட ஊதாரி தந்தை என்று சொல்லலாம். யூதர்களுடைய சட்டப்படி ஒரு தந்தைக்கு இரண்டு மகன்கள் இருந்தால் சொத்தை எப்படி பங்கிட வேண்டும் என்று சொன்னால், மூத்த மகனுக்கு இரண்டு மடங்கு, இளைய மகனுக்கு ஒரு மடங்கு, இப்படித்தான் சொத்தை பங்கிட வேண்டும். அது அவர்களது சட்டம். அதே போன்று அந்த சொத்தை எப்பொழுது பங்கிட வேண்டும் என்று சொன்னால், தந்தை இறந்த பின்பாகத்தான் பங்கிட வேண்டும். ஆனால் இந்த தந்தை தான் உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய சொத்தை தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மகன்களுக்காக உயிரோடு இருக்கின்ற பொழுதே மரிக்கின்ற ஒரு நிலைக்கு அந்த தந்தை செல்கிறார். இதைவிட ஒரு தந்தையினுடைய பேரன்பு என்பது வெளிப்படுத்த முடியாது. இதுதான் தந்தையாம் கடவுளது அன்பு. தம்முடைய ஒரே மகனை நம்பி இருக்கின்ற நம்முடைய நாம் அனைவருமே நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த தந்தை தான் உயிரோடு இருக்கின்ற பொழுதே சொத்தை பங்கிட்டு கொடுக்கிறார் என்றால், தான் உயிரோடு இருக்கின்ற பொழுதே மரிக்கின்ற ஒரு நிலைக்கு தன்னைத்தானே ஆளாக்கி கொண்டார். இதுவே அந்த தந்தையினுடைய பேரன்பு. அதே போன்று ஒரு தந்தை அந்த வயதான அந்த சட்டத்தை பொறுத்த வரையிலே வயதானவர்கள் ஓடக்கூடாது. அப்படி ஓடினார்கள் என்று சொன்னால் அது அந்த சமூகத்திலே கண்ணிய குறைவாக பார்க்கப்படும். ஆனால் இந்த தந்தை என்ன நினைக்கிறார், தன்னுடைய இளைய மகன் வந்து கொண்டிருந்த பொழுது, தூரத்தில் வருகின்ற பொழுதே ஓடி போய் தன்னுடைய மகனை கட்டி தழுவி முத்தமிட்டார் என்று இன்றைய வாசகம் கூறுகிறது. ஊரை பற்றி கவலைப்படலை, தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவலைப்படலை, என் புள்ள வாரான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி தழுவி முத்தமிட்டார். கண்ணிய குறைவுன்னு இந்த சமூகம் நினைக்குமா, நினச்சிட்டு போட்டோம், எனக்கு என் புள்ள தான் முக்கியம். அப்படிப்பட்ட அன்பு, பேரன்பு தந்தையினுடைய அன்பு, அதுதான் கடவுளது அன்பு என்பதை வெளிப்படுத்துகிறது. இதை பார்க்கின்ற பொழுது இன்றைய இரண்டாம் மகனை எடுத்துக்கொண்டோமே ஆனால், இவன் சொத்தையெல்லாம் திரட்டி கொண்டு போய்விட்டான். அந்த சொத்தையெல்லாம் சென்று தாறுமாறாக செலவழித்தான். எல்லாவற்றையும் செலவழித்துட்டு அவர்கள் அந்த சமூகத்திலே பன்றி என்பது தீட்டாக கருதப்பட்டது. ஆனால் தீட்டாக கருதப்பட்ட அந்த பன்றி கூட்டத்திற்கு சென்று அவன் வேலை செய்கிறான். வேறு வழி இல்லை, பசி, பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும். எனவே தீட்டு என்று கருதப்பட்ட பன்றி கூட்டத்திற்குள் அவன் சென்று வேலை செய்கிறான். அது தின்னுகின்ற அந்த பன்றியினுடைய நெற்றுகளால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப விரும்புகிறான். அதை கூட கொடுப்பார் இல்லை. எனவே பசி என்ன செய்த அவனை தந்தையை ஞாபகப்படுத்துகிற மீண்டுமாக வருகிறான். பிள்ளைகளுக்கு தேவையான பொழுதெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது, பசிக்குதுன்னு அந்த பையன் என்ன செய்யணும், கேட்கணும். அப்பந்தான் பசியினுடைய அருமை அவனுக்கு தெரியும், தாகத்தினுடைய அருமை அவனுக்கு தெரியும். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துடக்கூடாது. அதனால ஒரு நாளாவது என்ன செய்யணும், வேனுக்குன்னே லேட்டாக பொங்கணும். பசின்னா என்னன்னு பிள்ளைக்கு தெரியணும். அப்பன்னாதான் கஷ்டம்னா என்ன, குடும்ப கஷ்டம்னா என்னன்னு பிள்ளைக்கு தெரியும். கேட்கும் பொழுதுல என் பையன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் சுவையா பொங்கி வச்சிருவேன், அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வாங்கி கொடுத்துருவேன், நாளைக்கு எதிர்த்துட்டு நிற்பான். அதனால என்ன செய்யணும், பசின்னா என்னன்னு இந்த தம்பிகளுக்கு இந்த தங்கைகளுக்கு தெரியணும். கேட்கும் பொழுதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறாதி. அவன் என்ன செஞ்சான், பசிக்குது, அப்பந்தான் அப்பாவுடைய அருமன்னா என்னன்னு அவனுக்கு தெரியுது. திரும்ப வந்தான், வந்து சொன்னான், அப்பா நான் உங்களுக்கு எதிராக நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அந்த இரண்டாவது மகன் மனம் திருந்தி வருகிறான், தந்தை அவனை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ இங்கே திருந்த வேண்டியது யாரு, மூத்த மகன். நற்செய்தியினுடைய தலைப்பு காணாமல் போன மகன் திரும்பி வருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இங்கு திருந்த வேண்டியது மூத்த மகன். ஏன், தன்னுடைய அப்பாவை பார்த்து அப்பான்னு கூட சொல்லலை, பாரும் இந்த உம்முடைய ஒரே மகன் திரும்ப வந்த உடனே, உம்முடைய மகன் திரும்ப வந்த உடனே பாரும் அப்பான்னு சொல்லாம ஏதோ அடுத்த ஆளை கூப்பிடுவது போல் அப்பாவை கூப்பிடுறான், பாரும். இதுதான் மரியாதையா? அதே போல தம்பின்னு சொல்லலை, அவனுக்கு மனசு வர மாட்டேங்குது தம்பின்னு கூப்பிடுறதுக்கு. இந்த உன் மகன் திரும்பி வந்த உடனே என்று சொன்னான். அதே போல வீட்டுக்கு உள்ள வரல, வெளியே நின்றுகிட்டு இருக்கிறான். அதே போல அவன் என்ன சொல்றான், நான் உமக்கு அடிமையை போல வேலை செஞ்சேன். அப்படின்னா இதுவரைக்கும் தந்த புள்ள அப்படிங்கிற உரிமையோட நீ பழகலையா, நான் உமக்கு அடிமை போன்று வேலை செஞ்சேன்னு சொல்ற. அப்போ சட்டத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நீ பழகுறியா? ஆனால் தந்தை தெளிவாக இருந்தார். தந்தை என்ன தெரியுமா சொன்னார்,
அவனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை நான் கொடுத்துட்டேன். இனிமே இருக்கிற சொத்தை எல்லாமே உனக்குத்தான் உரிமை, என்னுடையதெல்லாம் உன்னுடையதே என்று அவர் நியாயமாக நீதியாக இருந்தார் தந்தை. ஆனால் அதே நேரத்தில் ரெண்டாவது மகன் தன்னுடைய புள்ள வருகிறான் என்று சொன்ன உடனே அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அன்பையும் பாசத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். எனவே இங்கு திருந்த வேண்டியது மூத்த மகன் தந்தையை பாருன்னு சொன்னால், தம்பியை தம்பின்னு சொல்லலை, நான் வந்து அடிமை போல வேலை செய்கிறேன்னு ஒரு சட்ட உறவு தான் இருந்தே தவிர ஒரு பாசமான உறவு என்பது அங்கே இல்லை. எனவே பார்வைகளை இந்த மூணு பேரில் நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நல்ல ஒரு தந்தையாக இருந்து குடும்பத்தை அரவணைத்து செல்கிறேனா, அல்லது சமூக பொறுப்பில் இருந்து இந்த ஊரையே நான் அரவணைத்து செல்கிறேனா, அதுதான் தந்தைக்குரிய பேரன். அல்லது இளைய மகனை போன்று ஒருவேளை நான் கடவுளை விட்டு தூர போயிருந்தேன் அப்படின்னா, நான் திரும்பி வருவதற்கு தந்தையாம் கடவுள் இருகரம் விரித்தவராய் காத்திருக்கிறார். அல்லது மூத்த மகனுடைய நான் இடத்துல இருக்கிறேன், ஒருவேளை நல்ல உறவு இல்லை அப்படின்னா இங்கு மனம் திரும்ப வேண்டியது மூத்த மகன். அத்தகைய இடத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், சரியான உறவு இல்லை என்று சொன்னால், சரியான உறவை உருவாக்கி கொள்வதற்கு இன்றைய வாசகமானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நான் எந்த இடத்தில் இருக்கிறேன், தந்தையாம் இறைவன் எனக்காக காத்திருக்கிறார், அவரது பிள்ளையாகிய நான் அவரிடம் விரைவாக திரும்பி வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய நிலையை உணர்வோம், ஆன்மா ஆய்வு செய்வோம், தந்தையோடு நெருங்கிய உறவோடு வாழ்வோம். ஆமாம்.